எங்க பாண்டியம் எங்க? வெல்கம், நீங்க போங்க சார். வந்த டைம் எஸ் எங்க தானா? ஆமா வா. உங்க ட்விஸ்ட் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அதாவது நீ தான் அந்த கடையை கூட்டு வர மாதிரி இருக்கு. ஆமா, அந்த கடைக்காரப்பில வந்து எங்க ஊரு. மதுரைக்காரங்களே, ஸோ ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறீங்கன்னா, எங்களோட ரிசப்ஷன் ஹல்தி அண்ட் சங்கீத் அவுட்ஃபிட் தான் நீங்க பார்க்க போறீங்க. பட் ஆனா அவுட்ஃபிட் காமிக்க மாட்டோம், அது சர்ப்ரைஸ். இல்ல, அவங்க கையில கொடுக்குற மாதிரி காட்டிடுவோம். என்ன கலர்னு தெரியும், ஆனா பேட்டர்ன் எப்படி பண்ணிருக்கோம்னு தெரியாது. அது போடும்போது சர்ப்ரைஸ் காட்டிடுவோம். போடும்போது நல்லா துணியை தனியா பாக்குறது, நம்ம போடும்போது அது தனியாக வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி வந்து இதை பண்ணிக்கலாம். சோ அதனால வந்து இப்ப நம்ம வந்து ட்வீடி த்ரெட்ஸ் வந்திருக்கோம் வேளச்சேரியில. ஸோ இவங்களுடைய ஒர்க்கும் யூனிக்காக இருக்கும். எப்படி வந்து நான் ஜேட்டு சொன்னேனோ அதே மாதிரி இவங்களுடைய ஒர்க்கும் யூனிக். ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ அழகா ஒரு சாரிக்கு பார்டர் ஒர்க் பண்ணுவாங்க. உள்ள போயிட்டே பேசலாம். அதாவது ட்விட்டி த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா அவங்களோட ஒர்க்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆமா, ஆமா, ஹெவி ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க பாரு, பார்டருமே அவ்வளோ அழகா எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. என்னோட சாரி பார்டர் வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன், அது எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹெவி வர்க். இது காமிங்களா? இது எக்ஸ்ட்ரீம் ஹெவி வர்க். வெயிட் ஏ சமயம் இருக்கு. ஆனா என்ன, அந்த காலத்துல சில்க் சமிதா Dress மாதிரி இருக்கு. தெரியாம மைண்ட் வாய்ஸ் சரி ஓபன் ஆபீஸ்லே. சோ நம்ம வந்து இங்க வந்து ஹல்தி, சங்கீத் அண்ட் ரிசப்ஷன் மூணு அவுட்ஃபிட் கொடுத்துருக்கோம். சோ அது வந்து எப்படி டிசைன் பண்ண போறோம், எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க சத்யா அக்கா காணும். சத்யா அக்கா வந்து இந்த Dress எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, அதாவது ட்வீட்டி த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டா நம்ம இவங்க இந்த பொண்ணை ஒருத்தவங்க இதுக்கு பண்ணியிருந்தாங்கல்ல, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இதுல இன்ஸ்டால யாரு என்ன கலர் எப்படி யாரு ஒரு எல்லோ கலர்ல பண்ணியிருந்தாங்கல்ல, ராம் பிக் ஜானு. ராம் பிக் ஜானு, ராம்பிக் ஜானோட அந்த வெட்டிங் ஃபுல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஆலியா மனசாவோட ரெண்டாவது பாப்பா சீமந்தம் வந்து இந்த ஒரு அரபிக் டைப்ல ஒரு லாங் கிரீன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து உள்ள இருக்கு அந்த Dress, நான் காமிக்கிறேன். செம்மையா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் ஹெவி வர்க் உள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் தான் அது கூட்டி வந்தா. சோ மேலுக்கு என்ன பண்ணுவாங்க, மேலுக்கு ஆக்சுவலி சர்ப்ரைஸா பண்ணுவாங்க. அதனால பார்க்கலாம். அந்த Dress இங்க டிஸ்பிளேல வச்சிருந்தாங்களே. அதோ இந்த Dress, இதுக்குள்ள வந்து இது அவுட்டர், இது வந்து மேல கோட்டு எப்படியுமா. இதுக்குள்ள என்ன தெரியுமா, இது ஷாலு. இதே மாதிரி உள்ள ஹெவி ஒர்க்ல இருந்துச்சு. அது அவங்க டிஸ்பிளேல இப்ப வச்சிருக்கல, ஆனா ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க நான் வரும்போது. இது வெறும் ஷாலு மேல போடுற கோட்டு, இதுக்குள்ள ஒரு Dress, Dressக்குள்ள ஒரு பேண்ட். இதுவும் அவங்களோட ஒர்க்ஸ். எஸ், இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம். இது எங்கள் அம்மாச்சி. இவங்க ஆல்ரெடி நீங்க பாத்துருக்கீங்க, வெத்தலை வீடியோ ஸ்பெஷலிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் எங்களுடைய பெரியம்மா. அம்மா என்னுடைய அத்தைகள் வைக்கணும்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அத்தமார்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ நீங்க இந்த Dress செலெக்ஷனு, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டோம். ஆமா, ஏன்னா அதோட விலாக் வந்து ஒரு பெரிய விலாக். ஏன்னா அந்த கலர் செலக்ட் பண்றது, டிசைன் செலக்ட் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயமா இருக்கா. அதனால அதை நாங்கள் விலாகா போடல, இப்போ வாங்க தான் வந்திருக்கோம். ஆமா, அதுக்கு தான் அவங்கள வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஓகே, அம்மாச்சிக்கும் நான் வந்து இங்க ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் எப்படி வருதுன்னு பார்க்கல. ரிசப்ஷன் பிளவுஸ், ரிசப்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டல் ஷேட்ஸ்ல போயிருக்கோம். அண்ட் வெட்டிங் ஃபுல்லாமே கோல்டு தீம். உட்காருங்க பெரியமா, உட்காருங்க அம்மாச்சி, உட்காருங்க. ஸோ ரிசப்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டல் ஷேடு, வெட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தீமு. ஸோ அது எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றது தான் விஷயம் இன்னைக்கு. வந்து எங்களோட டியோப் யார் தெரியுமா, தினேஷ் அண்ணா. நீங்க அவர் ஆல்ரெடி மிசாஜ் வீடியோல பாத்துருப்பீங்க, ஐ மீன் பாப்பீங்க இல்ல பாத்துருப்பீங்க. சோ அவங்க தான் டியோ. நான் நீங்க வாக் எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நடு நடுல குறுக்கு குறுக்கு நடந்துட்டே இருக்கா, அது வேண்டாம். சோ தினேஷ் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷ நட்பு. சோ தம்பி, விஸ்காம் படிக்கும் போது வந்து எங்க கூட இருக்கக்கூடிய தம்பி. சோ மிக வருங்காலத்துல மிகப்பெரும் சினிமாட்டோகிராஃபர் வர போறாரு. சோ வாழ்த்துக்கள் தான் தம்பி.
இந்த கல்யாணம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி எல்லாம் வந்து நமக்காக வேலை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து சத்யா அக்கா வரட்டும், நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கலாம். ஆமா, ஓனரை பார்த்து பேசுவோம். நம்ம முதல்ல வந்து பேசுவோம். எஸ் இவங்க தான் எங்க சத்யா அக்கா, இவங்க தான் பிடி திரேட்ஸோட ஓனர் டிசைனர். ஆள் பார்க்க நல்ல ஒல்லி குச்சா இருக்கும், ஆனா வேலை எல்லாம் பயங்கரமான வேலை. அவங்கள விட டபுள் அமௌண்ட் இருக்கும் அவங்க கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம். என்னைக்கா உனக்கு இந்த ட்ரெஸ் ஏதாவது போட்டு பாத்திருக்கா நீ? பயங்கரம் சமையா இருக்கு. இத நான் இன்னும் வியர் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. சோ சூப்பர் சத்யா, நீட்டா இருக்கு. थैंक यू. நெட்ல வர்க் பண்ண ரொம்ப கஷ்டம், ஆனா நீங்க சமையா பண்ணிருக்கீங்க. இந்த சம கிளாஸ் இருக்கு. அத சமையல அந்த டைமண்ட் நெக்லஸ் போட்டு அது நிக்கும் போது அது சூப்பரா இருக்கும். இது வந்து சாரி, இன்னும் சமையா வர்க் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ரிசெப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் வர்க் நிறைய பண்ணிருக்காங்க. நமக்கு ஒரு டிசைன் வந்து ஆல்ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க கையில, அது அப்படியே வந்திருக்குன்ற போது தான் அப்படியே வேற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இங்க பார்க்கலாம். சொல்றா பாரு என்ன பண்ணிருக்க அப்படின்னு. இது வந்து செல்ஃப் டிசைன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ளூ போலாம் தான் பிளான் பண்ணா. ஒரு கோட் வந்து ஹனி கலர் அண்ட் உள்ள வந்து இந்த பேபி பிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ளூ போனேன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டா இருக்கும். ஸோ அதனால செல்ஃப் போனோம். செல்ஃப்லேயே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு எப்படி அவுட்லுக் வருவேன், பார்த்த செம்மையா இருக்கு. இந்த இது எல்லாமே ரொம்ப ஹெவி லுக்கு. நெட்ல இந்த லுக் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனா அவங்க அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இது ரொம்ப பிளஸ் பாயிண்ட். ஓவரால் பார்க்கும் போது ஒரு ஹெவி ரிசப்ஷன் லுக் தெரியும். நம்ம தனியா தெரியும், அவனா எல்லாரும் போடுற ஆரி ஒர்க் அந்த ஒர்க்ஸ் நம்ம இதுல டிஃப்ரெண்டா தெரியும். ஒர்க் பிளவுஸ் இதோட ஃபர்ஸ்ட் சாரி மேபி நான் வீடியோ இருந்தா காமிக்கிறேன். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஆனா இவங்க செல்ஃப் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் சாரியோட லுக்கே மாறிடுச்சு. ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன விஷயம்னா, ஏன் சிம்பிளாக ட்ரெஸ் எடுக்கிறீங்க? உங்கள் இதில் பார்த்தோம் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் போல ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, எல்லாத்துலேயும் நீங்கள் சிம்பிளாக எடுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பிரைடல் ஒர்க் பண்ணிட்டான், ஷூட்லாம் பண்ணிட்டான். ஸோ அவங்க இப்படி தான்ப்பா ஜிகிஜின் போடுவாங்க, இப்படி தான்ப்பா இருக்கின்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எப்பவுமே சிம்பிளாக பார்த்தோம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் சாரி, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிங்க் பேஸ்டரில். ஸோ இதில் வந்து இந்த ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒர்க். இது சிம்பிள்லாம் சொல்ல முடியாதுங்க. கிட்டத்தட்ட Yes. So how much you love this dress? Super irk. Sollungal. Amaya irk. Adutha healthy outfit potu paakala idu irukku. So marry panna vechittu paakalam. Aloda videos vandu na upload panumbodhu theriyum. And ivaroda look eppadi irukku endru paakalam. Ana healthy and reception rendukume vandu nama activity threads dhaan panirukanga. Sangeethukku avanga dhaan pandranga. Ah, Sangeethukku avanga dhaan pandranga. So vera maari irukum. அவளோட எதிர்பார்த்த ரெடியா ரெடி மாதிரி இருந்தா. ஸோ தற்போது அவளோட எதிர்பார்த்த அந்த ஹல்தி ட்ரெஸ் ரெடியாகி விட்டது. என்ன ஒரு விஷயம்னா, எல்லோ தீமா ஒயிட் தீமான ஒரு கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் எல்லோ அந்த ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிடுவோம்னு ஒரு விஷயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒரு விஷயம். ஸோ எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமான் வாங்க இந்த இருக்காங்க. எனக்கு இதை வந்து நான் ரொம்ப என்ன சொல்லுது, ஷேப்பாக தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக கீழே எல்லாம் பறந்து நல்லா இருக்கு. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கப்பா, சந்தனம்லாம் பூசி இது வந்து எல்லோ எல்லோ ஆக்கணும், மஞ்சள் தண்ணி ஊற்றி எல்லோ ஆக்கிடுவாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ரிசைன் பண்ணி வீட்டில் டைனிங் டேபிள் ஆக்கிடுவோம், இல்லை பெட் ஆக்கிடுவோம், அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஹேங்கரில் மாட்டி தினமும் நான் தொட்டு தொட்டு பார்ப்பேன். ஓ சூப்பர். ஸோ இப்போ மேலே பொறுப்பு திட்டம் இல்லை, போட்டுலாம் சட்டம் மேலே காமிச்சிட்டேன். ஓ அப்படியா, சட்டையை போட்டு தமிழகம் குத்துறது இந்த மாதிரி வேலை பண்ணுறியா? அடடாடா பார்த்தீங்களா? ஸோ இப்போ நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இந்த பொம்மையோட கை போட்டு நிற்கிறோம். நாளைக்கு வந்து இந்த பொம்மையோட கை போட்டு நிற்போம். ஸோ அந்த வீடியோ நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க.
சோ தேங்க் யூ சோ மச். இதுல ஆட் ஆன் மட்டும் ஷால் மட்டும் வரும். சோ ஷால் டிசைனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. இவருக்கு சட்டை ஒரு ஒன்னு ரெண்டு ஆல்டரேஷன் சொல்லி இருக்கு. அந்த ஆல்டரேஷன் முடிச்சிச்சுனா சூப்பர் ஆயிடும். நாளைக்கு மணப்பெண் தோழிகள் சொல்லட்டும் பைண்ட் வைஸ் நெசிங் ஓப்பனா சொல்லிட்டீங்க மேடம். வேணா மேடம். சோ சூப்பர் தேங்க் யூ சோ மச். பயப்படாதீங்க, ஷால் வந்துடும் உடனே. வந்து கீழே எல்லாம் கமெண்ட்ல வரீங்க, ஷால் எங்க ஷால் போடுங்க. ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சில அவுட்ஃபிட் தான் நல்லா இருக்கும். அதே மீறி இது போட்டோம்னா ரொம்ப என்ன சொல்றது வேற மாதிரி அது டிசைனிங் ஆயிடும். அதை அந்த அளவுக்கு நான் பார்த்து பார்த்துதான் என்னோட அவுட்ஃபிட் எல்லாமே எடுப்பேன். சரி, நீங்க கமெண்ட் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு சில அவுட்ஃபிட் ஷால் தேவைப்படும், ஒரு சில அவுட்ஃபிட் தேவைப்படாது. சில அவுட்ஃபிட் வந்து ஷால் போட்டாலும் அந்த லுக் கம்ப்ளீட் ஆகும் இருக்கும். அந்த எல்லோ அவார்ட் ஷோல நீங்க பாத்துருப்பீங்க, அந்த ஷால் போட்டாலும் அந்த அவுட்ஃபிட்டே கம்ப்ளீட் ஆகும். இப்ப இது இதெல்லாம் வந்து ஷால் தேவையில்லை. இது நான் வந்து ஹல்தின்றதுனால கொஞ்சம் நம்ம பாங்கரா ஸ்டைல் போறோம் அப்படின்றதுனால நான் ஷால் தேவைப்பட்டேன். எனக்கு ஒரு ரெண்டு மூணு வேலை இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடியலங்க, வாய்ஸ் வேலை இருக்கு, பயங்கரமா இருக்கு.